Hello friends, welcome to Mona Views. இன்னைக்கு மணக்க மணக்க மண் சட்டியில் சிக்கன் கிரேவி செய்வதற்கு நம்ம மண் சட்டியை சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கல்பாசிப்பூ 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு இதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது சூடேறினா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். நல்லா சூடேறியதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கின பிறகு 1/2 கிலோ அளவிற்கு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு சிக்கன் வேகிறதுக்கு 1/2 கிளாஸ் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.